கனிப்பூர்லேருந்து யாரும் நமக்கு ஓட்டு போட போகிறது இல்லை, இங்கே இருக்க கிறித்தவனும் நமக்கு போட போகிறது இல்லை. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறித்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு, அது சாத்தானின் குழந்தைகளாக மாறி பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு. இது எங்கிட்டு இருக்குது? சும்மா போய் தேவாலயத்தில் தேவரர் வாரி வாரின்னு பாடிட்டு கடைசியாக இறைவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு, இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் தான். தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் 18 விழுக்காடு வாக்கை இந்த திமுகவுக்கு போட்டு போட்டு காங்கிரஸுக்கு போட்டு நாட்டை தெருவில் போட்டது இவர்கள் தான். சகிக்க முடியாத ஊழல், லஞ்சம், சீர்கேடான நிர்வாகம் காரணம் இவர்கள் தான். இவர்கள்ட்ட போய் பாவத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கறது, பாவங்களை மன்னிக்கப்படுதுன்னு, பாவமே பெரும்பான்மை அவர்கள் தான். அப்போ அவங்க இங்கே மன்னிக்கிறது கேட்டேன்னு வச்சுக்கிறது, மன்னிப்பு கேட்டேன், அப்புறம் எனக்கு ஒரு போட்டு போட்டுருவீங்களா சொல்லுங்கள், போட்டுருவீங்களா? வருத்தப்பட வேண்டியது, வருத்தம் தெரிவிக்க வேண்டியது என் மக்கள் தான். என் போன்ற பிள்ளைகளை இங்கே நிற்கிற இத்தனை பிள்ளைகளை நடுத்தரவில் நிறுத்தினது யார்? நிறுத்தினது யார்? தொண்டை வலிக்க நெஞ்சு வலிக்க கட்ட வச்சது யார் சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அநீதிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட மார்க்கங்களே வந்து இஸ்லாம் கிறித்தவம், ரெண்டு சமயங்களும் தான். எனக்கு உரிமை இருக்குது, உறவு இருக்குது, வலி இருக்குது, ஆதங்கம் இருக்குது, ஆத்திரம் இருக்குது, அதில் நான் பேசுகிறேன். நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு யார் வேணாலும் செஞ்சுருக்கலாம், ஆனால் இந்த ரெண்டு இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் செஞ்சுருக்கவே கூடாது இந்த தவறு. திரும்ப திரும்ப கருணாநிதி இந்த அது அந்த காங்கிரஸ் 18 விழுக்காடு வாக்கு நாதி எட்டு நமக்கு தான் போடுவாங்கன்னு அவன் முடிவுட்டான், ஃபிக்ஸ் ஆகிட்டான். சாத்தானுங்கிற சொல் எதில் இருக்குது? பைபிள் குரானில் தானே இருக்குது, இருக்குல்ல? நான் சொல்லல, இல்லை நபிகள் சொன்னது, இயேசு சொன்னது தானே. சாத்தானின் செயல் எதது? சாத்தானின் செயல் எதது சொல்லுது? அதெல்லாம் யார் செய்கிற? இப்போ செய்கிறாங்களா இல்லையா ஆட்சியாளர்கள்? அநீதி இழைக்கிறவனுக்கு ஆதரவாக நிற்கிறவன் யார்? குரான் சாத்தானின் நண்பர்களுங்குது, நான் சாத்தானின் குழந்தைகள்ன்ட்டேன், அது ஒன்றா தவறுன்னு சொல்லலாம். நீங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை எதை வச்சு மதிப்பிடுறீங்க? என்கிட்ட கொஞ்சம் தர்க்கம் பண்ணுங்கள், கொஞ்சம் பேசுங்க. ஸ்டாலின் பெரும்பான்மை சிறுபான்மையா? பெரும்பான்மை சிறுபான்மையா? வேறு எந்த ஸ்டாலினை கேட்குறேன்? அந்த ஸ்டாலினுக்கு எனக்கு என்ன கேள்வி? ஏன் நான் கேட்குறேன், நீங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை மதத்தை மதத்தை கிறித்தவர் இஸ்லாமின் சிறுபான்மைன்னு ஒவ்வொருத்தராக பேச தம்பி சமுதாயம் சிறுபான்மைன்னு சொல்கிறீங்கள, மதத்தை வச்சா எதை வச்சு? மதத்தை வச்சு ஊடக வரலாறு, வரலாறு எடுங்க வாச்சுவா. மதத்தை வச்சு மனித கூட்டத்தை கணக்கிட்டது எங்கேயாவது இருக்கா? ஐரோப்பிய யூனியன் முழுக்க யார்? கிறித்தவன். ஏன் இத்தனை நாடு? ஏன் ஒரே நாடா இல்லை? ஏன் இல்லை? ஏன்னா மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிஞ்சது? மதம். பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சது? அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? மதத்தை விட, சாதியை விட, எல்லா அடையாளங்களோட மொழி இனம்தான். அப்படின்னா இங்கே இருக்கிற கிறித்தவனும் இங்கு இஸ்லாமியனும் தமிழன், பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன். வந்தவன் போனவனா சிறுபான்மை சிறுபான்மை வச்சுக்க செருப்பு கழட்டி அடிச்சிருவேன் நான் சொல்கிறேன், வெறி கொண்டுருவேன் நான். எந்த நீ இதை பேசிக்கிற? யார் சிறுபான்மை?